உங்களோடு சேர்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பினை அண்ணாமலையான் நமக்கு அருளியிருக்கிறான். தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம், சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்று வள்ளற்பெருமான் ராமலிங்க அடிகள் சொல்லி மகிழ்வார். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது தமிழ்நாட்டு சான்றோரின் அனுபவ பொன்மொழி. கடவுள் மனிதனுக்கு கூறிய நூல் பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு கூறிய நூல் திருக்குறள். ஆனால் மனிதன் தெய்வத்திற்கே கூறிய நூல்தான் திருவாசகம். ஊழிக்கால முடிவில் சர்வ சங்கார மூர்த்தியாகிய இறைவன் பிரபஞ்சம் அனைத்தையும் அழிப்பான், பின்னர் மீண்டும் உருவாக்கும் வரை தனிமையில் இருப்பான். அப்போது அந்த தனிமையை இனிமையாக்கிக் கொள்ள அவனுக்கு கிடைத்த ஒரே துணைதான் திருவாசகம். அதனால்தான் தன்னுடைய கைப்படவே திருவாசகத்தை எழுதி திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுத்திட்டு தானே வைத்து கொண்டான் என்று கூறுவர். திருவாசகத்தை தனக்கு உரிய அருள் நூலாக தேர்வு செய்து ஓதிய வள்ளலார் அதை பற்றி கூறும் பொழுது, வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று நா இனிக்க உளம் இனிக்க உயிரெல்லாம் இனிக்க பேசுவார். அது மட்டுமல்ல அன்பர்களே, திருவாசகத்தை கேட்டால் ஆறறிவு படைத்த மனிதன் மட்டுமல்ல, ஐந்தறிவு படைத்த பொல்லாத விலங்குகளும் கூட மெஞ்ஞானத்தில் விருப்பம் கொண்டு விடும் என்று கூறுகின்றார். மணிவாசக பெருமானே, உன் திருவாசகத்தை கேட்டால் அறிவில் குறைந்த பறவைகளும் பொல்லாத கொடுமை குணமுடைய விலங்குகளும் கூட மெஞ்ஞானத்தின் மீது விருப்பம் கொண்டு விடும் என்றால் என்னை போல மனிதன் மெஞ்ஞான விருப்பம் கொள்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? வாட்டமிலா மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நானடைதல் வியப்பன்றே என்று பாடுகின்றார். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, திருவாசகத்தின் பெருமையை மேலும் விளக்குகின்றார். நமக்கும் ஆன்மீக மெஞ்ஞான வழியை ஆண்டவனுடைய திருவருளை எளிமையாக அடைவதற்கு ஒரு வழியை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். திருவாதவூர் தேவா, உன்னுடைய திருவாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என்னை படைத்த பரம்பொருளையும் ஒன்றாக சேர்த்துவிடும். அப்படி இருக்கும் போது நான் இனிமேல் எந்த சாதகமும் செய்ய வேண்டியதில்லை, எந்த சஞ்சலமும் எனக்கு இல்லை. வேறொரு குருவையும் அவருடைய உபதேசத்தையும் தேடி நான் எங்கும் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. வருமொழி செய் மாணிக்க வாசக, நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையனையும் ஒன்றுவித்து தருமொழியாம் என்னில் இனி சாதகமேன் சஞ்சலமேன் குருமொழியை விரும்பி அயல் கூடுவதேன் கூறுதியே என்று பெருமிதத்தோடு பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அத்தகைய சிறந்த அருள் நூலை வழங்கியருளிய வாதவூர் அடிகளின் வரலாறு அற்புதமானது, அதிசயமானது, நம் உள்ளத்தை அருள் வெள்ளத்தில் ஆழ்த்திட வல்லது. சங்கம் வைத்து தமிழன்னையை தாளாட்டி சீராட்டி வளர்த்த மதுரையிலிருந்து ஏழு கல் தொலைவில் வையாற்றங்கரையில் திருவாத ஊர் என்னும் திருத்தலம் உள்ளது. அந்த ஊரில் அமாத்தி அந்தனர் குலத்தில் சம்புபாதா சிறுதர் சிவஞானவதி என்னும் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிந்தையெல்லாம் சிவநெறியே தழைத்திருந்தது. இறைவனுடைய பேரருளால் சைவம் தழைக்க ஆன்மாக்கள் உய்தி பெற அருள் நெறி காட்டும் ஆற்றல் பெற்ற ஒரு புதல்வர் இவர்களுக்கு பிறந்தார். அவருக்கு திருவாத ஊரர் என்னும் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். அப்புதல்வர் 16 வயதில் எல்லா கலைஞானங்களையும் பெற்றார். நல்லொழுக்கமும் பண்பும் பக்தியும் அவரிடம் நிறைந்தன. அக்காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். திருவாத ஊரரின் அறிவுத்திறனையும் ஆற்றலையும் கேள்விப்பட்ட அந்த மன்னன் அவரை தன் அவைக்கு அழைத்தான். தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை சூட்டினான். அவரை தன் அமைச்சராகவே ஆக்கிக் கொண்டான். வாத ஊரரின் அரசியல் திறம் மக்களையெல்லாம் ஆனந்தமடைய வைத்தது. ஆனால் ஆரவாரமும் ஆடம்பரமும் அமைச்சர் பதவியால் வந்த சுகபோகங்களும் திருவாத ஊரரை மயக்கவும் இல்லை,
மகிழ்ச்சி அடைய செய்யவும் இல்லை. இந்த உலக வாழ்வு நிலையற்றது, இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் மாயை. ஆண்டவன் அருள் ஒன்றே நிரந்தரமானது, பேரின்பத்தை வழங்கும் பெருமை பெற்றது என்பதை உணர்ந்தார். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பதை அறிந்தார் வாதவூரர். ஒரு ஆன்ம குருவை தேடி அவருடைய சிந்தனை ஏக்கத்தோடு அலைந்த வண்ணம் இருந்தது. மன்னன் தன்னுடைய குதிரைப்படையை வலிமைப்படுத்த எண்ணினான். அமைச்சர் திருவாதவூரரை அழைத்தான். அமைச்சர் பெருமானே, நமது குதிரைப்படையில் இருந்த குதிரைகள் முதுமையடைந்து விட்டன. குதிரைப்படையை வலிமைப்படுத்த புதிய குதிரைகள் வாங்க வேண்டும். அஸ்வலட்சணங்களை அறிந்த தாங்களே இப்பணியினை செய்தருள வேண்டும். நம் கருவூலத்திலிருந்து வேண்டிய பொருள் எடுத்து செல்லுங்கள் என்று கூறினான். திருவாதவூரரும் புறப்பட்டார். சொக்கநாத பெருமானை வணங்கி பரிவாரங்கள் சூழ பயணம் செய்து திருப்பெரும்துறை என்னும் திருத்தலத்தை அடைந்தார். அந்த ஊரை நெருங்க நெருங்க ஏதோ ஒரு சுமை குறைந்து கொண்டே வருவது போல் உணர்ந்தார். இந்த தலத்தில்தான் இறைவன் தன்னை ஆட்கொள்ளப் போகின்றான் என்ற உணர்வு அவருக்கு தோன்றிற்று. எங்கிருந்தோ அவர் செவியில் சிவபெருமானுடைய திருநாமம் வந்து ஒலித்தது. அந்த திசையை நோக்கி தாயிடம் செல்லும் குழந்தை போல விரைந்து சென்றார். அங்கே ஒரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு சிவபெருமானே ஒரு குருநாதர் வடிவில் அமர்ந்திருந்தார். அவனுடைய வலக்கை சின்முத்திரையை காட்டிக் கொண்டிருந்தது. திருமுகம் ஒளிவடிவாக திகழ்ந்து கொண்டிருந்தது. இத்தகைய அருக்கோலத்தை கண்ட வாதவூரடிகள் காந்தத்தை கண்ட இரும்பு போல் ஆனார். அவருடைய மனம் குருநாதரையே சுற்றி சுழல ஆரம்பித்து விட்டது. பெருமானே, எளியேனை ஆட்கொண்டருள வேண்டும் என்று பணிந்தார். திருவாதவூரரின் பரிபக்குவ நிலையை கண்ட குருநாதர் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய தீட்சைகள் செய்தார். தம்முடைய திருவடியை சூட்டினார். திரு ஐந்தெழுத்தை உபதேசித்தார். திருவாதவூரர் குருநாதருடைய கருணையை எண்ணி வியந்தார். குருநாதருடைய திருவருள் நோக்கத்தால் ஞானத்தின் திருவுருவாகவே மாறிவிட்டார். தன்னை ஆட்கொண்டருளிய குருநாதருக்கு பாமாலைகள் சூட்டினார் திருவாதவூரர். அப்பாடல்கள் அருள் விளக்கத்தோடும் உருக்கத்தோடும் அமைந்தன. எனவே குருநாதர் மாணிக்கவாசகர் என்னும் திருநாமத்தோடு இனிமேல் நீ விளங்குவாயாக என்று திருவாதவூரருக்கு அருள் பாலித்தார். பின்னர் குருநாதரின் ஆணையை சிரமேற்கொண்டு திருப்பெரும்துறை திருக்கோயில் அறப்பணியை செய்தார் மாணிக்கவாசகர். தம்மை மறந்து அருளமுதத்தை அருந்தி அரசன் இட்ட கட்டளையை மறந்தார் மாணிக்கவாசகர். உடன் வந்தவர்கள் நினைவூட்டினர். அப்போதும் அதனை கருத்தில் கொள்ளாமல் தம்மை முற்றிலும் அருட்பணியிலேயே ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். பாண்டிய மன்னனுக்கு செய்தி போயிற்று. மன்னனும் மாணிக்கவாசகரின் கடமையை நினைவூட்டி கடிதம் அனுப்பினான். மாணிக்கவாசகர் குருநாதரிடம் சென்று நிகழ்ந்தவற்றை கூறினார். மாணிக்கவாசகரே, அஞ்ச வேண்டாம். ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனுக்கு அறிவித்து விடுங்கள் என்று குருநாதரும் கூறினார். மணிவாசக பெருமானும் அவ்வாறே மன்னனுக்கு செய்தி அனுப்பினார். ஆனால் மாணிக்கவாசகர் எடுத்துச் சென்ற பொருளையெல்லாம் சிவ திருப்பணிக்கு செலவிட்டு விட்டார் என்ற செய்தியையும் மன்னன் அறிந்தான். கடும் சினம் கொண்டான். மாணிக்கவாசகரை கொடிய சிறையில் தள்ளினான். சுடுவெயிலில் நிறுத்தினான். மாணிக்கவாசகர், எம்பெருமானே, முக்கண் முதல்வா, இரக்கத்தின் திருவுருவே, உன்னுடைய அடியான் இப்படி துன்புறுவது முறையா? உன்னுடைய தொண்டன் துன்பத்தில் துடித்தால் அது உன்னுடைய புகழுக்கல்லவா களங்கம்? அருட்கடலே, என்னை இத்துன்பமாகிய இருட்கடலிலிருந்து காப்பாற்று என்று இறைவனிடம் முறையிட்டார். மாணிக்கவாசகரின் துன்பத்தை நினைத்தான் அந்த புண்ணிய பொருள். நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கினான். தேவர்களை குதிரை சேவகர்கள் ஆக்கினான். மதுரையை நோக்கி குதிரைகளோடு வந்தான். குதிரைகள் வரும் செய்தி அறிந்த மன்னன் மணிவாசகருக்கு துன்பம் இழைத்து விட்டேனே என்று மனம் வேதனைப்பட்டான். சிறையிலிருந்து அவரை விடுதலை செய்தான். அன்போடு வரவேற்றான், உபசரித்தான். குதிரை வணிக தலைவனாக வந்த சிவபெருமான் பாண்டியன் முன்னிலையில் குதிரைகளை நிறுத்தினான். பலவிதமான ஆடல்களை நிகழ்த்தி காட்டினான். மன்னன் மனம் மிக மகிழ்ந்தான். பரிசுகள் பல தந்து வணிக தலைவனான முக்கண் முதல்வனையும் குதிரை சேவகர்களாக வந்த தேவர்களையும் வழியனுப்பி வைத்தான். அன்றிரவே புதிய குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின.
முன்பு இருந்த குதிரைகளையும் கடித்து கொன்றுவிட்டு ஓடி மறைந்து விட்டன. செய்தி அறிந்த மன்னன் மீண்டும் சினம் கொள்கின்றான். மாணிக்க வாசகரை தண்டிக்க ஆணையிடுகிறான். காவலர்கள் அவரை வையையாற்றின் சுடுமணலில் நிற்க வைத்து தலையில் கல்லை ஏற்றி கடுமையாக துன்புறுத்துகின்றனர். மணிவாசகர் இறைவன் திருவுருளை எண்ணுகின்றார். இறைவனும் அவருடைய துன்பத்தை போக்க திருவுள்ளம் கொள்கின்றான். வையையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்க செய்கின்றான். வெள்ளம் மதுரை நகர் முழுவதும் பரவத் தொடங்குகிறது. மணிவாசகரை துன்புறுத்தியதன் விளைவுதான் இது என்று மன்னன் உணர்கின்றான். அவரை விடுவித்து மதுரையை காக்குமாறு வேண்டிக் கொள்கின்றார். மணிவாசகரும் இறைவனை வேண்டினார். வெள்ளம் சிறிது குறைந்ததே தவிர முற்றிலும் அடங்கிவிடவில்லை. மன்னன் மக்களையெல்லாம் அழைத்தான். ஆற்றின் கரையை அளவிட்டான். பங்கு பிரித்தான். ஒவ்வொருவரும் இவ்வளவு கரையை அடைத்திட வேண்டும் என்று ஆணையிட்டான். வந்தி என்று ஒரு மூதாட்டி, பிட்டு சுட்டு விற்று வாழும் ஒரு பெண். அவள் பங்கினை அடைக்க அவள் வீட்டில் யாரும் இல்லை. இறைவனே ஒரு கூலியாள் வடிவத்தில் வந்து உதிர்ந்து போகும் பிட்டை கூலியாக கொடுத்தால் அடைக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கின்றான். பிட்டு வாங்கி தின்றானே தவிர ஒரு அங்குலம் கூட கரையை அடைக்கவில்லை. ஆடுகிறான், பாடுகிறான், படுத்து தூங்குகிறான், பிட்டு சாப்பிடுகிறான், பிறர் செய்யும் வேலையையும் கெடுக்கிறான். செய்தி மன்னனுக்கு போகின்றது. தன்னுடைய கைப்பிரம்பால் அரசன் அவனுடைய முதுகில் அடித்தான். அந்த பிரம்படி அண்ட சராசர பொருள் அத்தனை மேலும் விழுந்தது. பாண்டிய மன்னன் உண்மையை உணர்ந்தான். மாணிக்கவாசகரை திருவடி தொட்டு வணங்கினான். என் அரசாட்சியையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிந்தான். மாணிக்கவாசகரோ, என்னை இறைவனுக்கு தொண்டு செய்ய அனுமதியுங்கள், இனியும் நான் பதவியில் இருக்க விரும்பவில்லை என்றார். மன்னனும் மனம் கனிந்து அனுப்பினான். மணிவாசகர் மீண்டும் திருப்பெருந்துறை சென்றார். குருநாதர், மாணிக்கவாசகரே, நீர் உத்தரகோசமங்கை சென்று எண்வகை சித்திகளையும் அடையுங்கள். பின்னர் எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று தரிசித்து தில்லையை அடைவீர்களாக என்று கூறி மறைந்தார். மணிவாசகரும் அடியார் கூட்டத்துடன் திருப்பெருந்துறையில் பல நாள் இருந்து திருவாசகத்தின் பல பகுதிகளையும் பாடி அருளினார். அங்கு பாடியதுதான் சிவபுராணம் என்று கூறுவார்கள். பல தலங்களையும் தரிசித்த மணிவாசகப் பெருமான் திருவண்ணாமலையில் சில காலம் தங்கியிருந்தார். நினைக்க முத்தி தரும் இந்த திருத்தலத்திலேதான் திருவெம்பாவை, திரு அம்மானை ஆகிய இரண்டு பகுதிகளையும் பாடினார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை திருவண்ணாமலையில் அண்ணாமலையானாக கண்டு பாடி மகிழ்கின்றார். பின்னர் சிதம்பரத்தில் சில காலம் மணிவாசகப் பெருந்தகை வாழ்ந்தார். ஒரு நாள் ஓர் அந்தணர் வருகின்றார். மணிவாசகரே, நீர் இதுவரை சிவபெருமான் மீது பாடிய பாடல்களை எல்லாம் முறையாக சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். மணிவாசகரும் சொல்கின்றார். அந்தணரும் தம் திருக்கரத்தால் பாடல்கள் அனைத்தையும் எழுதுகின்றார். முடித்த பிறகு, மணிவாசகரே, பாவை பாடியவும் திருவாயால் கோவை பாடுக என்று கேட்கின்றார். அந்த நூலையும் தம் திருக்கரத்தால் அந்தணர் எழுதுகின்றார். பின்னர் அந்தணர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்து விடுகின்றார். மறுநாட்காலையில் தில்லை திருச்சிற்றம்பலத்தில் வாசற்படியில் அந்தணர் எழுதிய திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய இரண்டு நூல்களும் வைக்கப்பட்டிருந்தன. மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையானின் கையெழுத்து என்று இறைவனுடைய கையெழுத்தோடு அந்த நூல்கள் அங்கு காட்சியளித்தன. அவற்றை கண்ட அந்தணர்கள், மாணிக்கவாசகரே, அருள் கூர்ந்து இந்த நூலின் பொருளை தாங்களே விளக்க வேண்டும் என்று வணங்கி கேட்டனர். வாருங்கள், திருவாசகத்தின் பொருளை உங்களுக்கு தில்லை திருச்சிற்றம்பலத்தில் கூறுகின்றேன் என்று சிற்றம்பலத்துள் நுழைகின்றார் மணிவாசகர். நூலின் பொருள் என்னவென்று கேட்டீர்கள் அல்லவா? இதோ இங்கே எழுந்தருளி ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றானே இந்த நடராஜ பெருமான் தான் இந்த நூலின் பொருள் என்று சுட்டிக்காட்டி அந்த சபையில் எல்லோரும் காண மறைந்து போனார் மணிவாசகப் பெருமான். மணிவாசகர் நடராஜ பெருமானின் திருவடிகளில் இரண்டர கலந்து விடுகின்றார். இத்தகைய அருளாளர் பாடிய அருள் நூலின் முதற் பகுதிதான் சிவபுராணம். இது திருப்பெரும் துறையில் மணிவாசகரால் பாடப்பெற்றது.
95 வரிகளை கொண்ட சிவபுராணம் கல்மனத்தையும் கரைக்க வல்லது. திருவாசகத்தின் எல்லா கருத்துக்களையும் தன்னுள்ளே கொண்டது. வேதங்கள் இறைவனால் கூறப்பட்டவை என்று கூறுவார்கள். அவற்றை ஓதினால் விழிநீர் பெருகுவதில்லை, நெஞ்சம் நெக்கு உருகுவதில்லை. ஆனால் திருவாசகத்தை ஓதினால் பல தடவை அல்ல, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஓதினால் கருங்கல் மனமும் கரையும், கண்களில் மணற்கேடியில் நீர் சுரப்பது போல கண்ணீர் சுரக்கும், மெய்மயிர் பொடிக்கும், உள்ளம் விதிர் விதிர்க்கும், ஆண்டவனுக்கு அன்பராக நம்மை ஆளாக்கிவிடும். இத்தனை வல்லமை திருவாசகத்துக்கு உண்டு. அதில் முதற் பகுதியாகிய சிவபுராணத்திற்கு மிக அதிக வல்லமை உண்டு. சிவபுராணம் ஒரு மந்திர பாடல், மனத்தை தூய்மையாக்கும் மகோன்னதமான சக்தி வாய்ந்தது. நாள்தோறும் ஓதி வந்தால் இவ்வுலக இன்பமும் மறுமையில் மோட்சமும் கிடைப்பது உறுதி. பொருள் தெரிந்து பாடினாலும், பொருளே தெரியாமல் ஓதினாலும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிட்டும். திருவாசகத்தேன் என்று கூறுவார்கள். தேன் உணவுக்கு உணவுமாகும், மருந்துக்கு மருந்துமாகும். அது அப்படியே சிவபுராணத்திற்கும் பொருந்தும். ஆனால் பொருள் தெரிந்து ஓதினால் உள்ளம் ஒன்றுபடும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களும் சிவபெருமான் திருவடியிலேயே அங்கும் இங்கும் அலையாமல் நிலைத்துவிடும். சிவபுராணத்தின் இறுதியில் இறைவனுடைய திருவடியின் கீழிருந்து சொல்லப்பட்ட இந்த சிவபுராணத்தின் பொருளை முற்றிலும் உணர்ந்து பயன் தெரிந்து ஓதுபவர்கள் சிவலோகத்தினுள் புகுவார்கள். அங்கு சிவபெருமான் திருவடி கீழ் அமர்ந்திருப்பார்கள். அன்பர்கள் எல்லோரும் அவர்களை வணங்கி நிற்பார்கள் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகின்றார். அந்த நற்பயனை சிவநேய செல்வர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்னும் எல்லையற்ற ஆசையால்தான் இந்த ஒலிப்பேழையை திருவண்ணாமலை சுபம் ஆடியோஸ் வெளியிடுகின்றது. மெய்யன்பர்களே, சிவபுராணத்தின் பொருள் மிக மிக விரிந்தது, பரந்தது, ஆழமும் அகலமும் நுட்பமும் வாய்ந்தது. இந்த எளியேனால் அதை முற்றிலும் வெளிப்படுத்திவிட முடியாது. ஆனாலும் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நானும் சொல்லத் தொடங்குகிறேன். பிழைகளெல்லாம் என்னுடையவை, பெருமைகளெல்லாம் சிவபரம் பொருளையே சேரும். சிவபுராணத்தின் முதல் 16 வரிகளில் சிவபெருமானை வாழ்த்துகின்றார் மணிவாசகப் பெருமான். அது மங்கள வாழ்த்தாகவே அமைகிறது. அவன் வாழ அவனை நாம் வாழ்த்துவது அல்ல. அப்படி அவனை நம்மால் வாழ்த்துவதற்குத்தான் இயலுமா என்ன? நாம் வாழ்வதற்காக அவனை நாம் வாழ்த்துகின்றோம். நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தாய் விளங்குபவனே, நீ வாழ்க. உனக்கு வணக்கம். எல்லோர்க்கும் தலைவனாக விளங்கும் ஐயனே, நீ வாழ்க. நானே உன்னை எண்ணாவிட்டாலும் என்னுடைய நெஞ்சிலிருந்து ஒரு நொடி பொழுதும் நீங்காத பெருமானே, நீ வாழ்க. திருப்பெரும் துறையில் குருவடிவாக இருந்து என்னை ஆட்கொண்ட அருளாளா, நீ வாழ்க. சிவாகமங்களில் வெளிப்பட்டு தோன்றும் இனிமையான என் தலைவா, நீ வாழ்க. ஒருவனாக தனித்து நின்றும் உலகத்து உயிர்களை நடத்துவதற்காக அநேகனாக தோன்றியும் அருள் பாலிக்கும் ஆண்டவனே, நீ வாழ்க. யான் என்றும் எனது என்றும் அகங்கார மமகாரங்களால் ஆணவ முனைப்பு கொண்டு அலையும் என் உள்ளத்தின் வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே, உன் திருவடிகள் வெல்லட்டும். ஓயாத பிறவிப்பிடியில் கட்டுண்டு சுழலும் என் ஆன்மாவை அத்துன்பத்திலிருந்து காப்பாற்றும் திருவடிகள் வெல்லட்டும். பெருமானே, உன் ஒப்பற்ற பெருமையை உணராத மக்களுக்கு எட்டாத உன் பூ போன்ற மென்மையான திருவடிகள் வெல்லட்டும். தம்மை அறியாமலே உன்னை நினைந்தவுடன் குவியும் கரங்களை உடையவர்களைக் கண்டு உள்ளம் மகிழும் உன் திருவடிகள் வெல்லட்டும். தம்மை மறந்து தலைக்கு மேல் கரங்கள் குவியும் அன்பர்களை உயர்த்திவிடும் உன் திருவடிகள் வெல்லட்டும். என் உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய அனைத்தையும் ஆழ்கின்ற ஈசனே, உன் திருவடிகள் போற்றி. என்னை அறிவு நெறியில் செலுத்தும் என் தந்தையே, நின் திருவடிகள் போற்றி. ஒளிவடிவான எம்பெருமானே, உன் திருவடிகள் போற்றி. எல்லா நன்மைகளையும் தன்னகத்தே கொண்ட இறைவா, நின் திருவடிகள் போற்றி. அன்பின் வடிவமாகவே நிற்கும் ஆண்டவா, நின் திருவடிகள் போற்றி.
நிலையில்லாத பிறப்பை அதனுடைய மாயை கெடுமாறு அறுத்து எரிய வல்ல என் மன்னா, உன் திருவடிகள் போற்றி அழகும் சிறப்பு மிக்க திருப்பெரும் துறையில் எழுந்தருளியிருக்கும் அன்பர் தலைவா, நின் திருவடிகள் போற்றி எவ்வளவு அனுபவித்தாலும் தெவிட்டி போகாத இன்பத்தை குறையாமல் எப்போதும் வழங்குகின்ற மலை போன்ற இறைவா, நின் திருவடிகள் போற்றி மங்கள வாழ்த்தாக அமையும் இந்த 16 வரிகள் இறைவனுடைய இயல்புகள் அனைத்தையும் நமக்கு உணர்த்தி விடுகின்றன. நாத மந்திரமாக, தலைவனாக, குருவாக, ஒருவனாக, பலராக, பிறவி நோய் அறுக்கும் மருத்துவனாக, அடியார் திறம் நோக்கி மகிழ்பவனாக, ஆளும் மன்னனாக, நேயம் படைத்தவரை பிரியா அன்பனாக, பெருந்துறையில் அடியார்க்கு அருள் பாலிப்பவனாக, தெவிட்டாத இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்கும் வள்ளலாக சிவபெருமான் விளங்குவதை இந்த முதல் 16 வரிகள் நம்முடைய நெஞ்சமெனும் ஏட்டில் பதிய வைத்து விடுகின்றன. மெய்யன்பர்களே, இப்பகுதியை ஓதும் போதே இறைவனை மிக மிக நெருங்கி அவனோடு நேருக்கு நேர் உரையாடுவதாகவே உணர்கின்றோம் அல்லவா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்னும் ஒரு வரிதான் கவிஞர் போப் அவர்களை ஈர்த்தது. பிறப்பிலே வெள்ளையர், மதத்திலே கிறித்துவர், மொழி வழி ஆங்கிலேயர், நாட்டிலே இங்கிலாந்து நாட்டவர். அவர் இந்த வரியை பொருளோடும் உணர்வோடும் உருக்கத்தோடும் ஓதிய ஒரே காரணத்தால் நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து தன்னை ஓர் தமிழ் மாணவர் என்று உலகத்திற்கு அறிவித்தார். என்றும் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவர் துயில்கின்றார் என்ற கல்வெட்டை காணலாம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று வரும் வரியில் அண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கும் அடியவர்தம் கண்ணாரமுதாக இனிக்கும் இறைவனைத்தான் குறிப்பிட்டிருப்பதாக தோன்றுகிறது. தேடுவார் தேடும் செல்வமாகவும், பாடுவார்க்கு அளிக்கும் பரம்பொருளாகவும், பொய்யலாம் பொறுத்தருளும் சிவமாகவும் அண்ணாமலையான் இருப்பதாக வள்ளலார் கூறுவார். எனவே ஆராத இன்பம் அருளும் மலை என்பது அண்ணாமலையானை குறிக்கிறது என்று கொள்ளலாம். ஆராத இன்பம் அருள்வது மட்டுமல்ல அன்பர்களே, நினைத்தாலே திருவண்ணாமலை முத்தி தரும் தலம். அங்கே மலையாகவே, அந்த பெருமலை வடிவமாகவே இறைவன் வீற்றிருக்கிறான். அந்த வடிவில் எம்பெருமான் காட்சி தருவது திருவண்ணாமலையில் மட்டும்தானே. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க என்று மணிவாசகப் பெருந்தகை கூறுகின்றார். யான் எனது என்னும் ஆணவமற்றால்தான் பேரின்பம் பெற முடியும். அதனை செய்பவன் இறைவன் என்று கூறும்போது யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்னும் ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் நினைவுக்கு வருகின்றதல்லவா? நான் என்ற உணர்வு வந்தால் நாம் எவ்வளவு தாழ்ந்து போவோம் என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருவன் ஒரு குருநாதரிடம் போய், குருவே, நான் மிகவும் உயர்ந்தவன், என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அந்த குருநாதர், உயர்ந்ததையும் தாழ்ந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தால் தானே தெரியும் அப்பா, உன்னை விட தாழ்ந்த பொருள் எதையாவது கொண்டு வா, உன்னை உயர்ந்தவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் என்றாராம். தன்னை விட தாழ்ந்ததை தேடிக்கொண்டு போனவன் பாதை ஓரத்தில் மலம் கிடந்ததை பார்த்தானாம். எல்லோரும் முகத்தை சுழித்துக் கொண்டு மூக்கை பிடித்து கொண்டு அப்பால் சென்றார்களாம். இதைவிட தாழ்ந்தது எதுவும் இருக்க முடியாது, இதை எடுத்துக்கொண்டு போய் காட்டியாவது இதைவிட நான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தானாம். குனிந்து அதை எடுக்க போன போது அந்த மலம் சொல்லிற்றாம், என்னை தொடாதே என்று. ஏன் என்று திருப்பி கேட்டான். அதற்கு அந்த மலம் சொல்லிற்று, நான் நேற்று அந்த மாடி வீட்டில் வெள்ளித்தட்டில் ஆப்பிளாக ஆரஞ்சாக இனிப்பு பலகாரமாக இருந்தேன். நேற்று இரவு என்னை உன்னை போன்ற ஒரு மனிதன் தொட்டான், இந்த நிலைக்கு வந்து விட்டேன். இன்னும் ஒரு மனிதன் நீயும் தொட்டால் நான் என்ன கதிக்கு ஆளாவேனோ என்று எண்ணினேன். ஆகவே என்னை தொடாதே என்று கூறிற்றாம். அந்த மனிதன் நான் என்ற ஆணவத்தை விட்டொழித்தான் என்று பரமஹம்சர் கூறுவார். அந்த யான் எனது என்னும் ஆணவ முனைப்பை அழிப்பவன் சிவபெருமான் என்று கூறுகின்றார் மணிவாசகப் பெருந்தகை. அடுத்து வரும் 4 வரிகளில் சிவபெருமானுடைய அனாதியாகிய
பழம்பெரும் பெருமைகளையெல்லாம் தன்னால் எப்படி பாட முடிந்தது, அதற்கு காரணமானவர் யார் என்பதை கூறுகின்றார். நன்மைகளெல்லாம் ஒருங்கே அமையப்பெற்ற சிவபெருமான் என் சிந்தையில் வந்து தங்கிவிட்டான். அதனால் என் செயல் ஏதுமின்றி அவனது திருவருள் துணையினால் அவனுடைய பேரழகு மிக்க திருவடிகளை வணங்கினேன். என் நெஞ்சம் ஆனந்தமடையவும் முன் பிறவிகளில் நான் செய்த ஊழ்வினை முற்றிலும் ஒழிந்து போகவும் சிவபெருமானுடைய பழமையான அருள் செய்யும் முறையை யான் கூறுகின்றேன். ஆன்மநேய செல்வர்களே, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஆலயம் எது தெரியுமா? அடியார்களுடைய அன்பு நெஞ்சம்தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே, தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுவார். அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலரையன் முதலோர் அனந்த வேதம் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுள் என்பார் வள்ளலார். அந்த கடவுளே உளவிறந்த எம்போல்வார் உள்ளத்துள்ளே ஊறி நிற்கும் தெள்ளமுத ஊரல் என்றும் கூறுவார். மணிவாசகப் பெருந்தகை இங்கே கூறும் இதே கருத்தைத்தான் வள்ளலார் அப்படி பேசுகின்றார். அடுத்து வரும் 12 வரிகளில் தன்னுடைய நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார் மணிவாசகர். நெற்றிக் கண்ணை உடைய இறைவன் தன்னுடைய கருணை கண்ணை காட்டுவதற்காகவே மனித உருவ திருமேனி எடுத்து வந்தான். ஆசிரியர் திருக்கோலத்தில் திருப்பெரும் துறையில் மீற்றிருந்தான். அப்படி வந்து அவன் ஆட்கொண்ட காரணத்தால் தான் எண்ணி பார்ப்பதற்கு கூட எட்டாத அழகுமிக்க அவனுடைய திருவடியை என்னால் வணங்க முடிந்தது. விண்ணில் நிறைந்துள்ளான், மண்ணில் நிறைந்துள்ளான், இடைப்பட்ட மற்ற பூதங்களிலும் அவனே வியாபித்துள்ளான். தானே விளங்கும் அறிவு வடிவாய் விளங்குகின்றான். எல்லாவற்றுள்ளும் அடங்கியும் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியும் எங்கும் நிறைந்துள்ளான். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சிவபெருமானுடைய சிறப்பை பொல்லாத தீவினை உடைய நான் எப்படி விளக்கி கூற முடியும்? பெருமானே, புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பலவகையான விலங்குகளாக பிறந்து பின் பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணன்களாகி, வலிமை மிகுந்த அசுரர்களாய், முனிவராய், தேவராய், இடையராது இப்பூமியில் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து நான் களைத்து விட்டேன். ஆனால் உண்மையான உன்னுடைய திருவடிகளை இப்பிறவியில் கண்டு நான் வணங்கிவிட்டேன். எனவே உறுதியாக நான் மோட்சத்தை அடைவேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு ஆண்டவனுடைய எளிமையையும் தன்னுடைய தாழ்ந்த நிலையையும் எடுத்து கூறுகின்றார். யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என்கடவேன் என்று திருவாசகத்தில் வேறோர் இடத்தில் கூறியதன் விளக்கம் இங்குதான் கிடைக்கிறது. இவ்வுலகில் பிறப்பதற்கு நான் அஞ்சமாட்டேன் என்று கூறுகின்றார். பிறந்து இறந்து பிறந்து இறந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. எனவே பிறவிப்பிணி குறித்து எனக்கு அச்சமில்லை என்று பேசுகின்றார். எதுவுமே பழக்கமாகிவிடுமானால் அதை பற்றி அச்சம் நமக்கு இருக்காது, அதனால் வரும் துன்பமும் நமக்கு தெரியாது. ஒருத்தன் ஜோசியங்கிட்ட போனா, கையை காட்டினா, ஜோசியன் சொன்னா நீ 40 வயசு வரையிலும் நாய்படாத பாடுபடுவேன்னு. இவன் கேட்டான் அதுக்கப்புறம் என்று ஆவலோடு கேட்டவுடன் ஜோசியன் சொன்னான், அது உனக்கு பழக்கமாகவே போயிடும், பிறகு கஷ்டமாக இருக்காது என்றான். அதை போல இங்கே மணிவாசகர் சொல்லுகிறார், யானேதும் பிறப்பஞ்சேன் என்று. பெருமானே, நீயே வந்து உன் திருவருளால் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் ஒருபோதும் உய்தி அடைய மாட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்து வரும் 18 வரிகளில் சிவபெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் வியந்து வியந்து போற்றுகின்றார். அகன்றும் நுண்மையாகவும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருக்கும் பெரிய பொருளே, மரக்கருணையால் திருத்தியும் அறக்கருணையால் எங்களை அனைத்தும் காத்திடும் அருமை தலைவா, உயிரோடு இணைந்து அதனை ஆட்டி வைக்கும் எஜமானனே, என்னிடத்தே உள்ள பொய்மையான அனைத்தையும் போக்கிவிட்டு உண்மையாகிய மெஞ்ஞானமாக என் உள்ளத்தே சுடர்விட்டு பிரகாசிக்கும் சுத்த அறிவே, தோற்றமும் நடுவும் இறுதியும் இல்லாத முழுமுதற் பொருளே, என்னை ஆக்கி காத்து அழித்து அருள் செய்யும் ஆண்டவனே,
என்னை உன்னுடைய தொண்டில் ஈடுபடுத்தியும் விலக்கியும் ஆட்கொள்ளும் கருணை வள்ளலே, மலரில் விளங்கும் மணம் போல நுண்மையாகவும் உரிய காலம் வரை காத்திருந்தும் வெளிப்பட்டு அருள் செய்யும் அருட்சுடரே, சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டாத முதல்வனே, பாலும் நெய்யும் கலந்து ஒன்றாக இனிப்பதைப் போல சிறந்த அடியார்களுடைய சிந்தனையில் கலந்து தேன் சுவை அளிக்கும் தேவதேவா, பிறவிப்பிணியை போக்கும் பெருமானே, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து முகங்களும் ஐந்து வண்ணங்களில் தோன்றும் வள்ளலே, விண்ணோர்கள் ஏத்தும் எம்பெருமானே, இதுவரை மறைந்திருந்தாயே என்று சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பெருமிதத்தோடு பேசுகின்றார். மெய்யன்பர்களே, சிவபெருமானுடைய சிறப்பையெல்லாம் இவ்வாறு வாயினிக்க மனமினிக்க பேசிய மணிவாசகப் பெருந்தகை அடுத்து வரும் 12 வரிகளில் தன்னுடைய சிறுமைகளை பட்டியலிட்டு பேசுகின்றார். அவற்றை படித்தால் அவ்வளவு தாழ்ந்தவரா மணிவாசகர் என்று எண்ணத் தோன்றும். ஆனால் ஓர் அணுவளவு கூட குற்றமற்றவர் அவர். பின் ஏன் இப்படி பாடுகின்றார்? நியாயமான சந்தேகம்தானே அது. வடமொழியில் இதை நைச்சியானுசந்தானம் என்று கூறுவார்கள். அதாவது, பிறருடைய குற்றங்களையெல்லாம் தங்களுடைய குற்றங்களாக தங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு பாடுதல். ஏன் அவ்வாறு பாட வேண்டும்? தாங்கள் ஒரு குற்றமும் செய்யாத போது மற்றவர்களுடைய குற்றத்தை எதற்காக தங்கள் மீது ஏறட்டு கொண்டு பாட வேண்டும்? அதோடு தொடர்பான மற்றொரு சந்தேகமும் நமக்கு வரும். இந்த அடியார்களெல்லாம் எதற்காக இத்தனை ஆயிரம் பாடல்களை தேவாரம் என்றும் திருவாசகம் என்றும் திருவருட்பா என்றும் திருப்புகழ் என்றும் கந்தரலங்காரம் என்றும் பாட வேண்டும்? சீர்காழி குளக்கரையில் ஞானசம்பந்தப் பெருமானுக்கு ஞானப்பால் கிடைத்தது. அவர் அங்கேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்து இறைவனோடு இரண்டரக் கலக்க வேண்டியதுதானே, ஏன் ஊரூராக போய் அத்தனை பாடல்கள் பாட வேண்டும்? திருவதிகை வீரட்டானத்தில் அப்பரடிகளுக்கு இறைவன் அருள் கிடைத்தது. அங்கேயே அமர்ந்து நிஷ்டை கைகூடி இறைவன் திருவடியை அடைய வேண்டியதுதானே, அவர் ஏன் தலங்கள் தோறும் சென்று பாட வேண்டும்? திருவெண்ணை நல்லூரில் இறைவனுடைய திருவருள் பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேயே அமர்ந்து யோகம் தவம் மேற்கொண்டு இறைவனை அடைந்திருக்கலாம், அவர் ஏன் எல்லா கோயில்களுக்கும் சென்று தேவாரம் பாட வேண்டும்? அதை போலத்தான் பேச அனுபூதி பெற்ற அருணகிரிநாதர் ஏன் திருவண்ணாமலையை விட்டு எல்லா ஊர்களுக்கும் சென்று அத்தனை நூல்களை பாட வேண்டும்? இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. நமக்கெல்லாம் இறைவன் முன்னின்று நம் குறைகளையும் அவனுடைய பெருமைகளையும் எடுத்து சொல்ல தெரியாது. அந்த ஆற்றலும் நமக்கு இல்லை. எனவேதான் நமக்காக அவர்கள் பாடியுள்ளனர். இறைவன் முன் நாம் நின்று அவர்களுடைய பாடல்களை மனமுருக பாடினால் நமக்கு உள்ள குறைகள் நீங்கி இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் அல்லவா? ஒரு நாள் வீட்டின் மாடியிலிருந்து கீழே பார்த்தேன். என் மனைவி என்னுடைய ஒரு வயது மகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். அப்படி ஊட்டும் போது தன்னுடைய வாயை ஆ என்று திறந்து கொண்டு ஊட்டினாள். எனக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. குழந்தை பிறந்த பிறகு இவள் ஒரு சுற்று பெருத்திருக்கிறாளே, அது எப்படி என்று. குழந்தை வாயை திறக்கவில்லை என்றால் தன் வாய்க்குள் சோற்றை போட்டுக் கொள்வாள் போல் இருக்கிறது. அதற்காகத்தான் வாயை தயாராக திறந்து கொண்டு ஊட்டுகிறாள் என்று எண்ணினேன். நம் புத்தி அப்படித்தானே போகும். பிறகு உற்று பார்த்தபோதுதான் ஓர் உண்மை விளங்கிற்று. தாய் தன் வாயை ஆ என்று திறக்கும் போது குழந்தை அம்மாவை போலவே வாயை திறக்கிறது. அப்போது அவள் சோற்றை ஊட்டி விடுகிறாள். அதை போலத்தான் அருளாளர்கள் வாயை திறந்து பாடுகிறார்கள். அவர்களைப் போல அவர்களுடைய பாடலை பாட நாம் வாயை திறக்கும் போது அருள் என்னும் சோற்றை அவர்கள் நமக்கு ஊட்டி விடுகிறார்கள். அதுபோலத்தான் சிவபுராணத்தில் மணிவாசகப் பெருமான் தன்னை குறையுடையவர் போல பாடுகிறார். நாமும் மனமுருக அதை பாடும்போது இறைவன் முன்னால் கேட்க வேண்டியதை கேட்டு விடுகின்றோம். அடுத்து வரும் 12 வரிகளும் நம்முடைய சிறுமைகளை நாம் உணர வழிவகுக்கின்றன. பெருமானே, நான் கொடிய வினையை உடையவன். தீவினைகளின் இருப்பிடம் நான். என்னுடைய ஞானம் அத்தனையையும் மாயையாகிய இருள் சூழ்ந்து மறைத்திருக்கின்றது. என்னுடைய உயிர் புண்ணியம் பாவம் என்னும் இரண்டு கயிறுகளால் கட்டப்பட்டுள்ளது.
அந்த உயிர் வாழும் உடலின் உள்ளே புழுக்களும் அழுக்கும் பொதிந்து உள்ளன. புறத்தே தோலால் மூடப்பட்டுள்ளது. 9 துவாரங்கள் இந்த உடம்பாகிய குடிசையில் உள்ளன. அந்த துவாரங்களிலிருந்து அழுக்கு வடிந்து கொண்டிருக்கிறது. 5 புலன்களும் உயிரை தங்கள் தங்கள் வழியில் இழுத்து தந்திரமாக கேடு செய்கின்றன. என் மனம் இருக்கிறதே பெருமானே, அது ஒரு விலங்கு. உன்னை அணுக முடியாமல் அது என்னை தடுக்கின்றது. உன்னோடு அன்பால் கலக்க வேண்டும், உள்ளம் உருக வேண்டும், அழ வேண்டும், உன்னை தொழ வேண்டும். இப்படிப்பட்ட செயல் எதையுமே செய்யாத சிறியவன் நான், கடையன் நான், இழிந்தவன் நான். என் பொருட்டு இந்த உலகத்தில் அருட்குருவாய் எழுந்தருளினாய். உனது புகழ்மிக்க திருவடிகளை காட்டினாய். நாயை விட தாழ்ந்த கடையனாகிய எனக்கு தாயை விட சிறந்த கருணை படைத்தவனாக வந்து அருள் செய்த உண்மை பொருளே என்று உள்ளமுருகி பாடுகின்றார். அன்பர்களே, அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது என்று அவ்வை பாட்டி கூறினாள். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று அருளாளர்களெல்லாம் அஞ்சினார்கள். வாய்த்தது நுந்தமக்கோர் பிறவி இதை மதித்திடுமின் என்று சான்றோர்களெல்லாம் மானிடப் பிறவியின் மகத்துவத்திற்கு சான்று கூறினர். ஆனால் பெறுதற்கரிய பிறவியை பெற்ற நாம் இதை மதிக்கவில்லையே. மனித பிறவி ஒன்றுதான் இறைவனுடைய திருவடியை பெற நமக்கு துணை செய்யும் பிறவி. அதை உணர்ந்தோமா? மனிதர்களை பார்த்து மரங்கள் சிரித்தன என்று ஒரு கவிஞன் எழுதினான். மரங்கள் சொல்லிய வாசகம் இதுதான். எங்களிடமிருந்து லட்சக்கணக்கான சிலுவைகளை உருவாக்கி விட்டீர்கள். ஆனால் உங்களிடமிருந்து மற்றொரு இயேசுநாதரை இன்னும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியவில்லையே என்று. கடவுள் மனிதனை தன் சாயலிலேயே படைத்தான். God created man in his own image என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனால் இன்று மனிதன் கடவுள் சாயலிலாய் இருக்கிறான். நம்மை பற்றி சிறிது சிந்தித்து பார்த்தால் நமக்கே வெட்கமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் 9 தர்மங்களை கடைப்பிடித்து வாழ்கிறோம். முதல் தர்மம் என்ன தெரியுமா? படி. 2வது தர்மம் வேலை தேடு. 3வது தர்மம் பணம் சேர்த்துக்கொள். 4வது தர்மம் கல்யாணம் செய்துகொள். 5வது தர்மம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள். 6வது தர்மம் குடும்பத்தோடு சினிமாவுக்கு போ. 7வது தர்மம் உனக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் ஓவென்று கத்து. 8வது தர்மம் பிறருடைய துன்பத்தை கண்டு அலட்டி கொள்ளாதே. 9வது தர்மம் செத்துப்போ. இந்த 9 தர்மங்கள் தானே நம்மை ஆட்டி வைக்கின்றன. இதற்கெல்லாம் எது காரணம்? எது நம்மை ஆட்டி வைக்கிறது? ஆண்டவன் திருவடியை அணுக ஒட்டாமல் நம்மை தடுத்து தகாத வழியில் இழுத்து செல்வது எது? நம்முடைய மனம்தானே. அதைத்தான் விலங்கு மனத்தால் என்று மணிவாசக பெருந்தகை கூறுகிறார். மனமெனுமோர் பேய்க்குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என நினைத்து மருட்டாதே கண்டாய் என்று வள்ளலார் கூறுவார். ஞானசபை தலைவனாகிய சிவபெருமான் துணை ஒன்றினால்தான் மனத்தை அடக்க இயலும். மனிதனை உயர்த்துவது மனம்தான். ஆனால் விலங்குகளை விட அவனை தாழ்த்துவதும் மனம்தான். அன்பர்களே, உங்கள் வீடுகளில் ரோஜா செடிகள் இருக்கும். எந்த ரோஜா செடியிலாவது முள்ளில் தேன் சொட்டுகிறதா? இலை சிகப்பாக இருக்கிறதா? பூ பச்சையாக இருக்கிறதா? தண்டில் வாசம் வருகிறதா? தன்னுடைய வேரை மண்ணில் செலுத்தி அங்கிருந்து எடுக்கும் சாரத்தை சரியாக தன் உறுப்புகளுக்கு அனுப்புகிறது அந்த ரோஜா செடி. இலைக்கு பச்சையையும் பூவுக்கு தேனையும் மனத்தையும் முள்ளுக்கு கூர்மையையும் தவறாமல் அனுப்புகிறது. ஓரறிவு படைத்த செடி ஒருபோதும் பிழை செய்வதில்லை. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனை பாருங்கள். தாய்க்கு காட்ட வேண்டிய மரியாதையை தாரத்திற்கு காட்டுகிறான். தாரத்திற்கு காட்ட வேண்டிய அன்பை சாராய கடைக்கும் சூதாட்டத்திற்கும் காட்டுகிறான். சாராயத்திற்கும் சூதாட்டத்திற்கும் காட்ட வேண்டிய வெறுப்பை சான்றோரிடமும் பெரியோர்களிடமும் காட்டுகின்றான். ஏன் இப்படி? சற்று சிந்தித்து பார்த்தால் ஓர் உண்மை புரியும். அந்த மனிதனுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த செடிக்கு மனம் என்ற ஒன்று இல்லை. எனவேதான் விலங்கு மனத்தால் என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். மனத்தை மாட்டி படைத்து அலைக்கழிப்பவை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 புலன்கள். தாய்மான பெருந்தகை மானுட வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான உருவகம் சொல்லுவார். ஒரு அடர்ந்த காடு, ஒரு மான்குட்டி துள்ளி துள்ளி ஓடி வருகிறது.
ஐந்து வேடர்கள் இந்த மான்குட்டியை பார்த்து விட்டனர். அதனை பிடித்து இரண்டு இரண்டு கால்களை சேர்த்து கட்டினர். ஒரு மூங்கிலில் தலைகீழாக தொங்க விட்டனர். மானை அவர்கள் கொன்றுவிடவில்லை. அடியிலேயே நெருப்பை போட்டு அந்த மான்குட்டியை உயிரோடு வேக வைக்கின்றனர். இன்னும் மான்குட்டி சாகவில்லை. ஐந்து வேடர்களும் கத்திகளை எடுத்துக்கொண்டு மான்குட்டியின் ஒவ்வொரு பகுதியையும் வெட்டுகின்றனர். பல்லால் கடித்து சுவைக்கின்றனர். இந்த மான்குட்டி தான் மனித உயிர். ஐந்து வேடர்கள் தான் ஐம்புலன்கள். ஆசை காமம் என்னும் நெருப்பில் தான் வேக வைத்து சுவைக்கின்றனர். இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாயாக என்று தாய்மானவர் கூறுகிறார். மணிவாசக பெருந்தகை இப்பகுதியில் தன்னை நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு என்று கூறுகின்றார். இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, திருவாசகத்தின் பல இடங்களில் நாயேன் நாயேன் என்று கூறுவார். நாயில் கடையாய் நாயேனை என்றும் நாயில் கடைப்பட்ட நம்மையும் என்றெல்லாம் தன்னை கூறிக்கொள்வதை பல பாடல்களில் காணலாம். ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலை நோக்கிக் கண்டும் என்று பேசுவார். நன்றியில் சிறந்தது நாய். அதை இழிவான பிராணி என்பதற்கு காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்த்தேன். நாய் தன் வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவை வெளியே கக்கும். அப்படி கக்கியதையே மீண்டும் தின்னும். ஒரு நாள் என் நண்பன் ஒருவன் கண்கள் வீங்கி சிவந்திருக்க தள்ளாடி தள்ளாடி வீதி வழி நடந்து வந்தான். என்னப்பா உடம்பு சரியில்லையா என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இரவு முழுவதும் கச்சேரி என்றான். எனக்கு தெரியாமல் இந்த சிறிய ஊரில் அப்படி என்ன கச்சேரி, எங்கே நடந்தது என்று கேட்டேன். உனக்கு தெரியாது, கிளப்பில் சீட்டு கச்சேரி என்றான். அது சரி, உன் அப்பா உனக்கு வைத்து விட்டு போன தென்னந்தோப்பு என்ன ஆயிற்று என்றேன். சூதாடி தொலைத்து விட்டேன் என்றான். உன் மாமனார் உன் மனைவிக்கு போட்ட வைர அட்டிகை எங்கே என்றேன். அதையும் சூதாட்டத்தில் விட்டுவிட்டேன் என்றான். அதெல்லாம் போகட்டும், உன் தகப்பனார் தெருவழியே போகும்போது இந்த ஊரார் அவரை பற்றி என்ன சொல்வார்கள் என்றேன். அதோ போகிறாரே, அவர் உத்தமர், யோகியர், சத்திய சந்தர் என்று கூறுவார்கள் என்றான். இப்போது நீ போகும்போது உன்னை பற்றி உன் காதுபட என்ன சொல்லுகின்றார்கள் என்றேன். அதோ போகிறானே, அவன் சூதாடி ஊதாரி என்று ஏசுகிறார்கள் என்றான். உன் செல்வத்திற்கும் உடல் நலத்திற்கும் உன் குடும்ப பெருமைக்கும் குழிபறிக்கும் இந்த சூதாட்டம் உனக்கு தேவைதானா என்றேன். அழுதான், கண்ணீர் சிந்தினான், திருந்தி விட்டான், அந்த தீய வழிக்கு இனி செல்ல மாட்டான் என்று நானும் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனால் அடுத்த வாரம் ஒரு நாள் காலையில் தள்ளாடியபடியே கண்கள் சிவந்திருக்க காட்சி அளித்தான். என்னடா என்ன ஆயிற்று என்று கேட்டேன். பழக்கம் என்னை விடவில்லையே, என்ன செய்வேன் என்றான். எது குடும்ப கௌரவத்திற்கும் செல்வத்திற்கும் உடல் நலத்திற்கும் ஒத்து வராது என்று முதல் வாரம் தூக்கி எறிந்தானோ அந்த பழக்கத்தையே கை கொண்டு விட்டானே, மீண்டும் சூதாடுகிறானே. அவனுக்கும் கக்கியதையே தின்னும் இந்த நாய்க்கும் என்ன வேறுபாடு? இது உலகியல் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அருளியல் வாழ்க்கையிலும் பொருந்தும். பிறவிக்கு காரணமாகிய பற்றுக்களை சில நேரங்களில் ஒதுக்குவதும் மீண்டும் அதையே செய்து பிறவி நோயில் சிக்கிக் கொள்வதும் உயிருக்கு இயல்பாக அமைவதைத்தான் மணிவாசக பெருந்தகை நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு என்று கூறுகின்றார். தாயிற் சிறந்தவன் இறைவன் என்பதை தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். தாய் உடம்பைத்தான் வளர்க்கிறாள், இறைவனோ உயிருக்கு துணையாக இருக்கிறான். தாயின் அன்பு சிலகாலமே, ஆனால் இறைவன் இமைப்பொழுதும் நீங்காதவனாக உள்ளான். தாயின் உறவு ஒரு பிறவியில்தான், ஆனால் இறைவனின் உறவு என்றுமே நீங்காது, நிலைத்த உறவு அது. எனவேதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். ஒரு பிறவியில் மட்டுமே தாயாக இருந்து அன்பு செலுத்தும் தாயிடமே இவ்வளவு அன்பு செலுத்துகின்ற நாம் என்றுமே நிலைத்த தாயான ஈசனிடம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து வரும் 13 வரிகளில் சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் மிக மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் மணிவாசக பெருமான். அஞ்ஞானத்தை அகற்றி மெஞ்ஞானத்தை பெற்ற பெரியவர்களுடைய இதயத்தாமரையில் ஒளிவடிவாக இருக்கும் இறைவா, பேரொளியாய் விளங்கும் பெருமானே, தேனும்
அரிய அமுதமும் போல உள்ளத்திலும் உயிரிலும் தித்தித்திருக்கும் தெள்ளமுதே, பிறவி பிணிக்கு மருந்தே, சிவலோகத்தில் வீற்றிருக்கும் சிற்பரனே, ஆசையை வேறறுத்து அறிவினை விரிவாக்கி என்னை ஆளும் தலைவா, இரக்கமும் காதலும் இணைந்து செயற்பட்டு என்னுடைய மனமாசுகளை நீக்கும் பேரருள் வடிவான பெரிய நதியே, தெவிட்டாத இன்னமுதே, எல்லையற்ற பெருமையுடையவனே, அறியாதார் உள்ளத்தில் வீற்றிருந்தாலும் அவர்களால் அறியப்பட முடியாத ஆண்டவனே, என்னுடைய கருங்கல் மனத்தையும் தண்ணீராக உருக்கும் ஆற்றல் பெற்ற அன்புருவே, ஒரு கணமும் உன்னை பிரிந்திருக்க முடியாத அளவு உயிர்க்கு உயிராய் விளங்கும் உத்தமனே, உலக உயிர்களால் வரும் இன்பமும் துன்பமும் இல்லானே, ஆனால் அவ்வுயிர்களை காக்கின்ற வகையில் இன்பமும் துன்பமும் உள்ளவனே, அன்பருக்கு அன்பனே, எல்லா பொருளிலும் இருந்தாலும் அவற்றில் கலந்து விடாமல் தனித்தும் இருப்பவனே, ஒளிவடிவே, அடர்ந்த இருள் போன்றவனே, யாவர்க்கும் வெளிப்பட்டு தோன்றாத பெருமையுடையவனே, எல்லாவற்றிற்கும் மூல காரணனே, முதல் இறுதி நடு என்ற மூன்று நிலைகளும் இல்லாத பரம்பொருளே, என்னை வலிய இழுத்து ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று சிவபெருமானை போற்றுகின்றார். பரம்பொருள் என்னும் தத்துவம் முழுவதையும் இப்பகுதியிலும் இனிவரும் பகுதியிலும் மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் விளக்குகின்றார். சிவனருட் செல்வர்களே, ஆண்டவன் எங்கே, ஆண்டவன் எங்கே என்று அலைந்து திரிய வேண்டாம். மலைமேல் இருக்கிறானா, கடற்கரையில் வீற்றிருப்பானா, ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பானா என்றெல்லாம் ஏங்கி ஏங்கி தேட வேண்டாம். உன் உள்ளத்தை அன்புள்ளமாக அருள் உள்ளமாக ஞான பீடமாக ஆக்கிக்கொள். அங்கே வந்து இறைவன் அமர்ந்திருப்பதை நீ காணலாம் என்று மணிவாசகர் கூறுகின்றார். அடுத்து வரும் 14 வரிகளில் சிவபெருமானுடைய பெருமைகளை மேலும் பேசுகின்றார். கூர்மையான மெய்யறிவினால் நுட்பமாக காண்பவருடைய உள்ளத்தில் காட்சியளிக்கும் பெருமானே, ஆனால் அனுபவத்திற்கு எட்டாத அருட்பொருளே, இறப்பும் பிறப்பும் இல்லாத எம்பெருமானே, ஒன்றை நோக்கி செல்லுதலும் அதனை அடைதலும் பின்னர் மீளுதலும் இல்லாத மெய்ப்பொருளே, என்னுடைய காவலனே, ஊனக்கண்ணால் காண முடியாத பேரொளிப்பிழம்பே, இன்ப வெள்ளமே, என் தலைவா, எவ்வளவு விளக்கினாலும் அந்த விளக்கங்களுக்கெல்லாம் மேம்பட்டு நிற்பவனே, நிலை பெற்ற பேரொழியே, சொற்களுக்குள் சிக்காத நுட்பமான உணர்வு பொருளே, மாற்றங்கள் உடைய உலகத்தில் மாற்றங்கட்கு அப்பாற்பட்ட இறைவா, தெளிவான பரம்பொருளே, என் உள்ளத்தில் ஊற்றாக பெருகி வரும் உண்ண உண்ண தெவிட்டாத அமுதமே, வெவ்வேறு தன்மைகளை உடைய இந்த உடம்பில் வாழ்வதை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை அப்பா. பொய்யான உலகியல் பற்றுக்களை விட்டு அரணே என்று உன்னை ஓலமிட்டு அழைக்கும் மெய் உணர்வுடைய பெருமக்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்காமல் அருள் செய்யும் ஆண்டவனே, வஞ்சகராகி ஐம்புல வேடர் சூழ்ந்த உடலை அழிக்க வல்ல பெருமானே, மணிவாசகர் சிவபுராணத்தை பாடினாரா, இல்லை தில்லை சிற்றம்பலமுடையானே பாடி அருளினானா என்று ஐயம் கொள்ளும் அளவிற்கு சிவபுராணம் ஒரு மாபெரும் ஞான அனுபவ நூலாக அமைகின்றது. அதனால்தான் திருவாசகத்தை தன் ஞான நூலாக கொண்ட வள்ளலார் மணிவாசகப் பெருந்தகையிடம் ஒரு வரம் கேட்கின்றார். ஞான ஒளி வீசும் மக்களின் இதயத்திலெல்லாம் இனிக்கின்ற தெள்ளமுதாக விளங்கும் மணிவாசகரே, ஆனந்த வடிவான பெருந்தவமுடைய பெரியவரே, குற்றமே இல்லாத நீ பாடியருளிய திருவாசகத்தின் பொருள் எனக்கு தெரிய வேண்டாம், நயங்கள் புரிய வேண்டாம், இலக்கிய இலக்கண பெருமைகள் வேண்டாம், சந்தநயமும் இசை நயமும் கூட எனக்கு வேண்டாம். ஐயனே, நீ திருவாசகத்தை பாடும்போது நீ பெற்ற அனுபவத்தை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்கின்றார். தேசகத்தில் இனிக்கின்ற தெள்ளமுதே, மாணிக்க வாசகனே, ஆனந்த வடிவான மாதவனே, மாசகன்ற நீ திருவாய் மலர்ந்த தமிழ் மாமரையின் ஆசகன்ற அனுபவம் நான் அனுபவிக்க அருளுதியே என்று பாடுகின்றார். சிவபுராணத்தின் இறுதி வரிகளில் மணிவாசகப் பெருமான் நூலின் பயனை கூறுகின்றார். பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கிய காலம் நள்ளிரவு போன்றது. அக்காலத்தில் நடனம் பயின்று பின் தில்லையம்பலத்திலும் தோற்ற காலத்தே பெருநடம் புரியும் முதல்வனே, தென்பாண்டி நாட்டை உடையவனே, துன்பம் நிறைந்த இப்பிறவியை நீக்கும் பெருமானே, நீதான் அபயம் என்று பெருமை சொல்லி முடிக்க முடியாத அளவு உன்னை நான் போற்றியாக வேண்டும். இந்த சிவபுராணத்தின் பொருளை
உணர்ந்து ஓதுபவர்கள் சிவலோகத்தின் உள்ளே புகுவார்கள். அங்கு சிவபரம்பொருளின் திருவடிக்கீழ் இருப்பார்கள். அன்பர்கள் பலரும் அவர்களை வணங்கி புகழும் பேற்றினை பெறுவார்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே என்று வள்ளலார் பாடியது சிவபுராணத்தை ஓதுவதற்காகவே என்று தோன்றுகிறது. நினைந்து நினைந்து என்று வள்ளலார் ஏன் இரண்டு முறை கூறுகின்றார்? சற்று சிந்தித்து பார்த்தால் புரியும். இறைவனுடைய பெருமையை நினைந்து நம்முடைய சிறுமையையும் நினைந்து அவனுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து நம்முடைய போலி அன்பின் தன்மையையும் உணர்ந்து அப்படிப்பட்ட இறைவன் நம்மையும் ஆட்கொண்டானே என்பதை எண்ணி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவனை போற்றிட வேண்டுமென்று கூறுகின்றார். அதற்கு ஒரே வழி சிவபுராணத்தை ஓதுவதுதான். சிவபுராணத்தில்தான் இறைவனுடைய பெருமை முற்றிலும் போற்றப்படுகிறது. நம்முடைய சிறுமைகள் மூடி மறைக்கப்படாமல் முற்றிலும் பேசப்படுகின்றன. அது மட்டுமல்ல, சிவபுரத்தின் உள்ளே சிவபரம்பொருளின் திருவடி கீழ் அமரும் பேரானந்த பேரின்ப வாழ்வு கிடைப்பதுவும் மரணமிலா பெருவாழ்வுதானே. எனவே துன்பமும் துயரமும் நீங்கிட சிவபுராணம் ஓதுவோம். அச்சமும் ஆற்றாமையும் விலகிட சிவபுராணம் ஓதுவோம். அன்பும் அருளும் தழைத்திட சிவபுராணம் ஓதுவோம். இன்பமும் ஏற்றமும் பெற்றிட சிவபுராணம் ஓதுவோம். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம்.